இப்போ இந்த எஸ்ஐ இந்த டீம் வந்து ரைடுக்கு இந்த பக்கம் போயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், இவங்க வேற ரூட் வழியாக கிளம்பிட்டு இப்படி வந்து காவல்துறைக்குள்ளேயே, ஏன்னா காவல்துறை அப்போது வலுவானதாக இல்லை, இல்லாத காலகட்டங்களில் அவர்களை அவர்களோட உதவியுடைய சாராயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கடத்துவீங்க, கேனில் கொண்டு போனால் போலீஸ் பிடிச்சிடறாங்க. அப்போ இவர் கண்டுபிடிச்சது தான் உடனே இந்த சம்பவம் வந்து இவங்க ரெண்டு பேரையும் க்ளோஸ் ஆகிடுது. ரெண்டாவது இவர் பார்க்குறாரு இவ்வளோ பெரிய ஆள் பெருந்தீராளாங்க, இவ்வளோ பெரிய ஆள் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சரியில்லை, போலீஸ் ரெண்டு நாள் அடிக்கிறா சொல்லவே இல்லை. ஆனால் இவர் வந்து சொன்னோடனே இவர் நேராக போய் அந்த கரீம் லாலா வந்து எப்படின்னா இந்த மோதல் ஈதல் கழுத்தறுப்பு இந்த மாதிரி கொடூரங்களில் இறங்க மாட்டான். ஆனால் அவங்க அகிரா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் இருந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சென்ற எபிசோடில் பார்த்தீங்கன்னா வரராஜ முதலியார் எப்படி தூத்துக்குடியிலேருந்து பாம்பே போனார், அங்கே எப்படி அங்கே சாராயம் காய்ச்சி அங்கே உள்ள மற்ற சாராயம் காய்ச்சிறவங்களை எப்படி ஆர்கனைஸ்டாக மாற்றி ஒரு தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவருக்கும் ஹாஜி மஸ்தானுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹாஜி மஸ்தான் வந்து நம்ம ஒரு எபிசோடில் பார்த்தோம் இல்லையா, அப்போ வந்து அவர் வந்து என்னென்னா இந்த பாம்பேயில் வந்து மெயினாக அவர் வந்து போர்ட் பகுதியில் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாரு. இவர் வந்து வீட்டி பகுதியில் கோலிவாடா சையான்னு இந்த மாதிரி பகுதியில் அடுத்து தன்னுடைய இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறார். இப்போ அதை தான் நம்ம இப்போ கடந்த இதில் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த சாராய வியாபாரத்தை ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு அப்படின்றத நம்ம கடந்த எபிசோடில் பார்த்தோம். எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல அங்கங்கே ஒரு சில்லற ரவுடிகள் சாராயம் காய்ச்சி விற்கிறவங்க வந்து அவனுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் வந்து இப்போ உள்ள அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் மாதிரி தான் அதுவும். இப்போ ரம்மி வருது பார்த்தீங்களா, ரம்மின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இல்லையா. இது எப்படி அப்படின்னா நீங்கள் எல்லா ஊர்கள்லேயும் கிளப்ஸ் இருக்கும், அந்தந்த கிளப்பு வந்து ரம்மி விளையாண்டுட்டு இருப்பான், அவன் லைசன்ஸ் கிளப்பாக இருப்பான், லைசன்ஸ் இல்லாமல் தெரியாமல் நடத்துவான். அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா அந்த ஓனருக்கு லாபம் கிடைக்கும். அந்த 3 லட்சம் லாபம்ன்றதே பெரிய விஷயமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான்னா அந்தந்த ஸ்டேஷனுக்கு சில காசு வாங்கக்கூடிய காவல்துறைக்கு ஒரு மாமூலை கொடுப்பாங்க, சின்ன சின்ன மாமூல ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 50,000 20,000 இப்படி தானே கொடுப்பாங்க. இப்போ வந்து சென்னையில் உள்ள எல்லா கிளப்ஸையும் ஒரு 50 கிளப் இருக்குது எல்லாத்தையும் ஒருத்தனே ஓனர் ஆகி எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணான்னா அவனுக்கு வந்து மாதம் 3 கோடி கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா மாமூலை வந்து அதிகமாக கொடுக்குறது, கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவன் பெரிய ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு மனிதனாக மாறிடுவான். அப்போ வந்து மாமூல் வாங்குறவங்களுக்கும் 5,000 10,000 வாங்குறதுக்கு பதிலாக மாதம் 50,000 வாங்குறதுக்கு பதிலாக மாதம் வந்து 50 லட்சம் கிடைக்குதுன்னு வைங்க, பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். யாரும் இந்த நடத்தக்கூடியவர்கள் அசைக்க முடியாதுல்ல. இது இப்போ கார்ப்பரேட் கல்ச்சர். இதை தான் அவர் அப்போ பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாருனா சாராயத்தை தனித்தனியாக விற்கிறவன் அந்தந்த ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுப்பான். இதை ஆர்கனைஸ் பண்ணி பெரிய அளவில் இது சேல் ஆக்கிட்டோம்னா இதுக்கு வந்து பெரிய அளவுலேயும் நம்ம மாமூல் கொடுத்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண முடியும், இதுக்காக செலவு பண்ண முடியும். அடுத்த கட்டமாக பெரிய அளவில் கடத்தி வேறு வேறு இடங்கள்லையும் சாராய வியாபாரத்தை விஸ்தரிக்க முடியும் அப்படின்றது தான் இவரோட பிளான். அப்போ என்ன பண்ணுறதுன்னா சாராயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கடத்துவீங்க, கேனில் கொண்டு போனால் போலீஸ் பிடிச்சிடறாங்க. அப்போ இவர் கண்டுபிடிச்சது தான் டியூப்பில் சாராயத்தை கடத்துது. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க பல கிராமங்களில் போலீஸ் வந்து இந்த டியூப் சாராயம்னு சொல்லி, இப்போ வரைக்கும் டியூப்பில் தான் இவர் கண்டுபிடிச்சது தான். என்னென்னா பெரிய பெரிய லாரி டியூப்பு கார் டியூப் இருக்கு இல்லையா, அதில் ஓட்டையை போ அந்த இது இருக்கும் அந்த வால் டியூப்னு இருப்பாங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது வழியாக சாராயத்தை உள்ளே ஏற்றிட்டு இது டியூப்பை மட்டும் கொண்டு போகணும். அதாவது இப்போ எல்லாருக்குமே தெரியும், நிறையா பேருக்கு தெரியும், பட் அந்த காலகட்டங்களில் அது புதுமையாக இருந்ததுனால என்ன பண்ணுறாருனா இங்கேருந்து எங்கே சாராயம் காய்ச்சிறாங்களோ அங்கேருந்து மலைப்பகுதி அங்கங்கேருந்து பல இடங்களுக்கு அதை கொண்டு போகிறத ஸ்டைலில் கொண்டு வராங்க. இன்னொரு ஸ்டைல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அம்பாசிடர் காரு ஃபியட் கார் தான் இருக்கும் ரைட்டா, இது ரெண்டு அப்புறம் ஃபாரின் கார் ப்ளைமவுத் போன்ற கார்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஃபியட் காரில் அம்பாசிடர் கார்லலாம் எப்படின்னா கார் வந்து இப்படி நிற்கும்போது எப்படி இருக்கும், கரெக்டாக நிற்கும், பின்னாடி லோடு ஏற்றுனீங்கன்னா இப்படி தூக்கும், முன்னாடி தூக்கிட்டு பின்னாடி இறங்கியிருக்கும் இல்லையா. இது இந்த மாதிரி கடத்தும் போது என்ன ஆகுதுன்னா போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிடும். எப்படின்னா என்ன பின்னாடி இறங்கியிருக்குனாரு ஹெவி ரோடு இருக்கு, ஓட்டுறவன் ஒருத்தர் தான் ஓட்டிட்டு போறான், பின்னாடி ஆட்களே இல்லையா, ஆட்களே இல்லை, எப்படா வெயிட் இறங்குன்றது தான் அவங்க கண்டுபிடிச்சது தான் பட்டை ஏற்றுறது. ஓகே, பட்டை ஏற்றுறதுன்னா அப்போ உள்ள ஷாக் அப்சார்பர்லாம் இப்போ உள்ள ஸ்ப்ரிங் ஷாக் அப்சார்பர் மாதிரி இருக்காது, பட்டை மாதிரி இருக்கு பார்த்துருக்கீங்களா, ஒரு ஃப்ளவர் மாதிரி இப்படி இருக்கும். அதில் வந்து ரெண்டு பட்டை ஏற்றிட்டோம்னா முன்னாடி டவுன் ஆகி பின்னாடி தூக்கிடும், அப்போ வெயிட் ஏற்றும் போது ஃப்ளாட் ஆகும். இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சதும் இது போன்ற பல டெக்னாலஜிகளுக்கு சிம்பிள் டெக்னாலஜிகளை கண்டுபிடிச்சு போலீஸ் கண்ணில் மண்ணை தூவியும் காவல்துறையில் இருக்கவங்களே துணையாக வச்சுக்கிட்டோம்.
சில அதிகாரிகள் தான் இப்போ புல்லட்டில் சுற்றுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பெரிய ஒரு ஏரியா வந்து ஒரு ஸ்டேஷன் கண்ட்ரோலில் மிகப்பெரிய ஏரியா இருக்கும். அப்போ வந்து அங்கே ஃபோன் அடித்து கேட்டுக்கிது, இல்லைன்னா அங்கே உளவாளிகளை வைத்துக்கல. இப்போ இந்த எஸ்ஐ இந்த டீம் வந்து ரைடுக்கு இந்த பக்கம் போயிருக்காங்கன்னு வச்சுக்கலேன், இப்போ டி நகரில் வேறு தெருவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இவங்க வேறு ரூட் வழியாக கிடந்துட்டு போயிருக்காங்க. இப்படி வந்து காவல்துறைக்குள்ளேயே, ஏன்னா காவல்துறை அப்போ அது வலுவானதாக இல்லை, இல்லாத காலகட்டங்களில் அவர்களை அவர்களோட உதவியோடைய பல கடத்தல்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கேட்டிங்கள ஹாஜி மஸ்தானுக்கு இவருக்கு எப்படி பழக்கம் வந்தது அப்படிங்கும்போது, இவர் இந்த சாராய கடத்தல் அது இதில் போகும்போது இவருக்கு இன்னும் ஆள் பலம் ஜாஸ்தியாக இருந்துட்டு. ஓகே, அப்போ தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேஷனில் நிறையா பேர் போகிறாங்க இல்லையா, அப்போ போகும்போது என்னன்னா இவர்களையெல்லாம் வந்து இவர் சந்திக்கிறதும் இவர் வேலை கொடுக்குறதும் இப்படி இருக்குது. ஏன்னா வேலை கிடைக்காமல் அங்கே போகிறான், நல்லா வருமானம் கிடைக்குது. ஸோ இவருக்கு அடியாட்களாக ஆட்கள் பெருகிட்டே இருக்கு. பெருகிட்டே இருக்கும்போது இந்த தகவல் வந்து என்னன்னா, ஜீனாபாய் திருவாளி சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா வந்து எப்படின்னா மும்பையை சேர்ந்த ஒரு மராத்தி பெண்மணி. அந்த அம்மாவுக்கும் கரீம்லாலாக்கும் ஒரு சின்ன டச் இருக்கும், ஏன்னா அவர் பெரிய தாதா அப்படி இருக்கும்போது அவரை வைத்து இவருக்கு அறிமுகமாகுது. யாருக்கு? ஹாஜி மஸ்தானுக்கு அறிமுகமாகும் போது ஹாஜி மஸ்தான அந்த லேடி மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. ஏன்னா அது ஒரு மாஸ்டர் மைண்ட், அது சாராயாவாரியாக இருந்தால் கூட சில அறிவுரைகளை வழங்குவதில் கில்லாடி. அப்போ இருக்கும்போது இந்த அம்மா போய் வரதராஜ முதலியாரை பற்றி அவர்கிட்ட பிட்ட போடுது, யார்கிட்ட? ஹாஜி மஸ்தான். இந்த கதையில் நாம ஒரு ஆள் வந்திருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க, வெளியே ஃபஸ்ட் கிளாஸாக பிளான் பண்ணுறாப்புல, அப்படி பண்ணுறாரு ஆள் சொன்ன அப்படி சுண்டி விட்டு வர்றாங்க அப்படின்னா 10 பேரை திரட்டுறாரு. எங்கள் ஊரில் எங்களால் அதை பண்ண முடியல, போலீஸை பேசி கரெக்ட் பண்ணிடுறாரு, அவனை கரெக்ட் பண்ணிடுறாரு, பயங்கரமான ஆளாக இருக்காருன்னு. இது அவர் போக போக அவருக்கு வந்து எப்படின்னா இவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு அப்போ அவ்வளோ பய பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். அவரும் தான் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், இந்த நேரத்தில் தான் ஆண்டனாஸ் இருக்குல்ல, டிவி ஆண்டனாஸ் அந்த காலத்தில் இருக்குல்ல, குச்சி குச்சியாக இருக்கும், மாடியில் கட்டி வச்சுருப்பாங்க, இல்லை வயர் இழுத்தால் தான் டிவி ஓடும். இந்த மாதிரி ஆண்டனாஸ் வந்து பல்காக ஒரு கண்டெய்னரில் வருது. வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒரு லிங்க்ல இந்த ஆண்டனாவை அப்படியே சுற்றலாம், பெரிய அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லி லாரியில் போகும்போது ஆண்டனாவை கடத்திடுறாங்க. அந்த கண்டெய்னர் கடத்தி வேற ஒரு பார்ட்டிக்கு தள்ளி விட்டுறாங்க, பெரிய அமௌண்ட் கிடைக்குது. அது வந்து எப்படின்னா அரசு தொடர்பான விஷயங்கள் அதில் இருக்குது. ஒரு பெரிய ஆள் தொடர்பான விஷயம் என்னென்ன, போலீஸ் தீவிரமாக களமிறங்கி இவரை பிடிச்சிடறாங்க. யாரை? வரதராஜ முதலியாரை பிடிச்சி லாக்கப்பில் வச்சு அடி அடி நடிக்கிறாங்க. இவர் வந்து எதையுமே சொல்லலை, எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு இதை கேள்விப்பட்டு யார் போகிறா, ஹாஜி மஸ்தான் அங்கே போகிறார். ஹாஜி மஸ்தான் அப்போயே கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஆள் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே போனால் என்ன ஆகுது அப்படின்னா, வரதராஜ முதலியார் லாக்கப்பில் இருக்கார். அவர் பார்க்குறாரு, இவர் ஹாஜி மஸ்தான் ஆச்சு, இவர் இங்கே வராரு அப்படின்னு. ஏன்னா வரதராஜ முதலியாரோட ஹாஜி மஸ்தான் அப்போ மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு ரவுடியாக ஒரு பெரிய ஆளாக இருக்கார். அப்படி ஸ்டைலிஷ் மேன், ஒயிட் அண்ட் ஒயிட், ஒயிட் ஷூ, அப்படி வித்தியாசமான ஒரு ஆள், ஒரு தம்மை பற்ற வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது இவர் ஏன்டா வராருனே, இவர் நண்பரேன்னு சொல்லிட்டு இவரை அழைச்சி பேசுகிறாரு. நான் தான் ஹாஜி மஸ்தான் அப்படியே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னே போலீஸ் எல்லாம் வந்து பேக் அடிச்சிடறாங்க. ஏன்னா ஹாஜி மஸ்தான் மேலே அவ்வளோ அவ்வளோ ஃபெமிலியர் அவர் போலீஸ், ஏன்னா பெரிய அளவில் மாமூல் பெரிய அளவில் இருக்கிறதுனால அப்போ பேசுகிறாரு. இந்த ஆண்டனா விஷயம் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டுருக்கு, அது ஒரு முக்கியமான ஒரு ஆளோட இது, அதனால் போலீஸ் விட மாட்டாங்க, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு பிரச்சனை, அதனால் இந்த போலீஸ் நினச்சாலும் மாமூல் கொடுத்து நம்ம காப்பாற்ற முடியாது, அதனால் எங்கே இருக்குன்றதை மட்டும் சொல்லியிருக்கேன், இங்கே தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம காமிச்சிட்டு பொருளை ஒப்படைச்சி விட்டுருவோம். ஓகே, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் அதுக்கு தகுந்த மாதிரியான வருமானம் வர்றதுக்கு நான் வழி பண்ணித்தரேன். நீங்கள் தயவுசெய்து வந்து என்ன, நம்ம ஆட்கள் நீங்கள் மிகப்பெரிய திறமையான ஆள், உங்களை முடிச்சுருவாங்க ஸ்டேஷனில் வச்சு, அதனால் அப்படி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே இவர் என்ன சொல்கிறாரு, இவர் பார்க்குறாரு இவ்வளோ பெரிய ஆள், ஃபெமிலியர் ஆளானே இவ்வளோ பெரிய ஆள் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சரின்றார். போலீஸ் ரெண்டு நாள் அடிக்கிறான் சொல்லவே இல்லை. ஆனால் இவர் வந்து சொன்னோடனே இவர் நேராக போய் அந்த காவல்துறை அதிகாரிட்ட சொன்னார், உனக்கு கண்டெய்னர் சாயந்தரம் இல்லை நாளைக்கு வந்து அந்த ஆண்டனாலாம் கொடுத்துருவோம், உடனே இவரை ரிலீஸ் பண்ணுங்க. உடனே இவர் கொடுக்குற உறுதிமொழி அடிப்படையில் இவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணோடனே இவர் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னேன், அது யார் பிடிச்சாங்க, ஏதோ போலீஸ் போய் தகவல் வந்து பிடிச்ச மாதிரி அந்த ஆண்டனாவை சீஸ் பண்ணிடுறாங்க. அந்த வழக்கு எதுவுமே பதியப்படலை. அப்படி உடனே இந்த சம்பவம் வந்து இவங்க ரெண்டு பேரையும் க்ளோஸ் ஆகிடுது. ரெண்டாவது ரெண்டு பேரும் தமிழர்கள், இரண்டு பேரும் வந்து தென் தமிழ்நாட்டிலேருந்து போனதுனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. இப்போ எப்படி நம்ம கரீம் லாலா வந்து எப்படின்னா, அவன் வந்து இந்த மோதல் ஈதல் கழுத்தறுப்பு இந்த மாதிரி கொடூரங்களில் இறங்க மாட்டான்,
ஆனால் அவன் கொஞ்சம் அவுடேட்டட் ஆகிட்டான். ஓகே, அவுடேட்டட் ஆகும்போது இவர் என்ட்ரி ஆகிறாரு ஹாஜி மஸ்தான். அவரை வைத்து கொண்டு அவரை போன்ற வச்சுட்டு அவன் பிஸ்னஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு சாஃப்டாக போயிட்டுருக்கான். ஹாஜி மஸ்தானும் கொடூர கொலைகளையும் இதையும் அதையும் செய்யாத ஆள். அதே நேரத்தில் தவறான வழிக்கும் போக மாட்டார். ஆனால் கரீம் லாலா வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ப்ராஸ்டியூஷனில் இறங்குறான். ப்ராஸ்டியூஷனுக்கு பெண்களை சப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான வேலையில் வந்து தீவிரம் காட்டுறான். தீவிரம் காட்டி அதுக்குள்ளே போயிடுறான். இந்த பஞ்சாயத்தை வேணால் அது தனி ட்ராக்காக போயிட்டு அந்த கிளப்ஸு டான்ஸ் கிளப்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் அப்படி உள்ளே போயிட்டு இவர்கள் வந்து இவர் அதில் இறங்க மாட்டார். யார்? ஹாஜி மஸ்தான். அதனால் இவர் தங்க கடத்தல் கடத்தல் விவகாரங்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் கடத்தல் இதில் போயிட்டு ஒரு எலக்ட்ரானிக் மார்க்கெட்டே அவங்க செட் பண்ணுறாரு. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. எப்படி இவர் அடுத்த கட்டத்துக்கு தங்க கடத்தலுக்கு போகிறாரு ஹாஜி மஸ்தான்? ஏன்னா சின்ன கடத்தல் சின்ன இதில் பண்ணிகிட்டு இருந்தவர் தங்க கடத்தல் அளவுக்கு எப்படி போகிறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. அதை நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நட்பு வரும்போது இவர் என்ன ஹாஜி மஸ்தானுக்கு என்ன மைனஸ்னா ஹாஜி மஸ்தான் வந்து மைண்டு தாதா. ஓகே, எதையுமே பிளான் பண்ணி ஒரு ஒயிட் காலர் ஜாப் மாதிரி தான் அவர் இந்த தாதா இஷ்டத்தை பண்ணது. இறங்கி கத்தி எடுத்துகிட்டு போய் குத்துறது, அடியாள் மாதிரி போகிறது, எவனையா அடிக்கிறது, மிரட்டுறது, இந்த மாதிரி வேலையே பண்ண மாட்டார். ஜென்ட்லாம் அப்படி கெத்தாக இருக்காரு. பிளான் போட்டு ஆட்களை வைத்து அதை நகர்த்திடு ஒரு சிஇஓ மாதிரி. ஓகே, இப்போ ஒரு சிஇஓ வந்து ஒரு கம்பெனியில் இருக்கேன்னா அவன் வேலை பார்க்க மாட்டான். ஒரு ரிப்போர்ட்டர் வர்றதுக்கு அனுப்புவா, கேமராமேன் வர்றது எல்லாருமே அவன் ஈஸ் தி ஹெட் அப்படின்ற மாதிரி வந்து ஆப்ரேட் பண்ணுறது ஃபுல்லாகவே இந்த ஸ்டைல். அப்போ என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து அடியாட்கள் பலம் இல்லாமல் இருக்குது. பெரிய நேரடியாக ஒரு வேலையை இன்னொருத்தண்ட கொடுப்பாரு அவன் செஞ்சு முடிச்சிடுவான். ஆனால் வரதராஜ முதலியார் அப்படின்னு சுண்டுனா அப்படின்னா 50 பேர் வருவான், இப்படின்னா 100 பேர் வருவான். ஸோ இந்த பலம் வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் வந்து ஒரு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இப்போ உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வளர்றான்னா அவன் என்னன்னே தெரியாமல் அவனை அழிச்சிடுவாங்க. இவங்களோட ஸ்டைல் எல்லாரோட ஸ்டைல் எப்படின்னா ஒருத்தன் ஒரு பூமாயி வரான் அப்படின்னா இவனுக்குள்ள டேலண்ட்டை வந்து நமதாக்கி கொண்டு அவனுக்கும் நம்ம உதவுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இவங்க மூணாவதால் 3 பேருமே போகிறாங்க. சரியா, ஒருத்தர் பகச்சிக்கிறது இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வரதராஜ முதலியார் இவரும் பயங்கர க்ளோஸ் ஆகிறாங்க. இவரோட தொழிலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. வரதராஜ முதலியாரோட தொழிலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இவரோட தொழிலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. யார்? ஹாஜி மஸ்தான். ஹாஜி மஸ்தானுடைய ஸ்டைலும் அடுத்த இடத்துக்கு போகுது. இது காரணம் வந்து வரதராஜ முதலியாரும் ஜீனாபாய் குருவாளி இவங்களுடைய சப்போர்ட்டோட இவர் அந்த கடத்தலுக்கும் ஒரு ஆட்களை வைத்திருக்கிறாரு, இங்கே வைத்திருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது பல சம்பவங்கள் வரதராஜ முதலியார் மிகப்பெரிய உறுதுணையாக இவருக்கு இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த 2 சம்பவங்கள் தான் இந்த ஹாஜி மஸ்தான மிகப்பெரிய அதாவது சவுதி அரேபியன் கண்ட்ரீஸில் கான்டாக்ட் டெவலப் ஆகி அங்கேருந்து தங்க கட்டிகளை கடத்துவதற்கான மிகப்பெரிய பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குறாரு. அதுக்கடுத்து சினிமாவில் இறங்குறாரு. அது எப்படி இறங்குறாருன்றதையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வரதராஜ முதலியார் எப்படி அடுத்த கட்டத்துக்கு இவரை வைத்து இந்த நட்பை வைத்து போகிறாரு அப்படின்றதையும் நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார்.